എനിക്ക് പരിചയമില്ല. ഇത് ഞാൻ പെൺകുട്ടിയെ കണ്ടിട്ടില്ല. ഈ പറയുന്ന അലിഗേഷൻസ് കംപ്ലീറ്റ് ഫോൾസ് ആണ്. അതിന് ഞാൻ നിയമത്തിന്റെ ഏത് എന്ത് കാര്യത്തിനും സഹകരിക്കാൻ ഞാൻ തയ്യാറാണ്. ஹேம கமிட்டியோட அறிக்கை ஒட்டுமொத்த இந்திய திரையுலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. மலையாள திரைத்துறையை சேர்ந்த பல நடிகைகள், பல நடிகர்கள் மற்றும் இயக்குநர்கள் மேல பாலியல் குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு வராங்க. இந்த நிலையில சினிமால சான்ஸ் வாங்கி தரதா சொல்லி நிவின் பாலி பாலியல் அத்துமீறல ஈடுபட்டாருன்னு நெரியமங்கலத்தை சேர்ந்த பெண் ஒருத்தங்க புகார் கொடுத்திருக்காங்க. இந்த பெண்ணோட புகார் அடிப்படையில எர்ணாகுளம் காவல்துறையினர் நிவின் பாலி மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. மேலும் ஜாமீன்ல வெளியே வர முடியாத பிரிவுல நிவின் பாலி மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த நிலையில நிவின் பாலியே இந்த புகார் பத்தி அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு இருக்காரு. அந்த அறிக்கை மூலமா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு பொண்ணை அபியூஸ் பண்ணதா ஒரு பொய்யான நியூஸ நான் கேள்விப்பட்டேன். இது முழுக்க முழுக்க பொய் அப்படிங்கறத தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. இந்த குற்றச்சாட்டுகள் அர்த்தம் இல்லாததுன்னு ப்ரூவ் பண்ண நான் எந்த எல்லைக்கும் போக தயாரா இருக்கேன். அது மட்டும் இல்லாம யார் இதுக்கு ரெஸ்பான்சிபிளோ அவங்கள வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேன். உங்க அக்கறைகளுக்கு நன்றி. மத்ததெல்லாம் சட்டப்படி நடக்கும் அப்படின்னு நிவின் பாலி அவர் மேல வச்சிருக்கிற குற்றச்சாட்டு அர்த்தம் இல்லாததுனோ மேலும் அந்த குற்றச்சாட்டை நிரூபிக்க எந்த எல்லைக்கும் போக தயாரா இருக்கன்னு சொல்லியிருக்காரு. நேரம் படம் மூலமா தமிழ் சினிமால அறிமுகமானவர் தான் நிவின் பாலி. அதுக்கப்புறம் பெங்களூர் டேஸ் அண்ட் பிரேமம் படங்கள் மூலமா இன்னுமே மக்கள் மத்தியில பிரபலமானாரு. இது மட்டும் இல்லாம 1983 மற்றும் பெங்களூர் டேஸ் படத்துக்காக கேரளா ஸ்டேட் அவார்ட் மற்றும் பல விருதுகளை வாங்கி முன்னணி நடிகரா வலம் வந்துட்டு இருக்கிற இவர் மேல ஒரு பெண் பாலியல் புகார் கொடுத்திருக்கிறது பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. ஹேமா கமிட்டியோட அறிக்கை வெளியானதுல இருந்தே மலையாளம் திரைத்துறையில இந்த பாலியல் புகார் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிற நிலையில பெண் நடிகைகள் கொடுத்திருக்கிற குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டா தப்பு செஞ்சவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கணும்னு மோகன்லால் உட்பட பல நடிகர்கள் கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வர நிலையில இந்த வழக்கு விசாரணை சீக்கிரமே நடக்கணும் அப்படிங்கறது தான் பலரோட கருத்தா இருக்கு. നിയമത്തിന്റെ ഏത് എന്ത് കാര്യത്തിനും സഹകരിക്കാൻ ഞാൻ തയ്യാറാണ്. എനിക്ക് തോന്നില്ല ഇവിടെ തന്നെ ഉണ്ടാവും.